பத்தாம் வகுப்பு இயல் ஆறு கலை வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். வாழ்வியல் இலக்கியமான திருக்குறளில் முதலாவதாக அமைச்சு எனும் அதிகாரத்தில் வந்த குறளை பார்ப்போமா மாணவர்களே? அமைச்சு என்றால் என்ன? அமைச்சு என்பது ஒரு நல்ல அமைச்சருக்கு ஆன இலக்கணங்களை கூறும் திருக்குறள்கள் ஆகும். திருக்குறளுக்கு செல்வோமா மாணவர்களே? முதலாவதாக, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. இதற்கான விளக்கம், தொழில் செய்வதற்கு தேவையான கருவி. கருவியும் என்றால் ஒரு தொழிலை செய்வதற்கு தேவையான கருவி. காலம், அதற்கு அந்த தொழிலை செய்வதற்கான ஏற்ற காலம், அந்த செயலின் தன்மை, அந்த செயலை செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து ஒரு செயலை செய்பவரே நல்ல அமைச்சராவார் என்கிறார் திருவள்ளுவர். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ ஐந்துடன் மாண்டதமைச்சு. வன்கண் என்றால் மனவலிமை, பிறர் குடிகளை காத்தல், கற்றறிதல். கற்றறிதல் என்றால் ஆட்சி முறைகளை கற்றறிதல், நூல்களை கற்றல். ஆள்வினை என்றால் விடாமுயற்சி. இந்த ஐந்துடன் இருப்பவரே சிறந்த அமைச்சராவார் என்கிறார் வள்ளுவர். மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இயற்கையான நுண்ணறிவு. மதிநுட்பம் என்றால் இயற்கையான நுண்ணறிவு. நூலோடு, நூலோடு என்றால் நூல்களை உடைய, நூல்கள் நூலறிவு உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். இது ஒரு மனப்பாட செயல் மாணவர்களே. இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்கள். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நாம் நூல் வழியாக, புத்தகம் வழியாக கற்று அறிந்திருந்தாலும் கூட உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்படுவதே சிறந்தது என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக, பொருள் செயல் வகை. பொருள் என்றால் செல்வம். அதை எப்படி சேர்த்து வைப்பது, அதை எப்படி பாதுகாப்பது என்றெல்லாம் பற்றிய திருக்குறளை காண்போமா மாணவர்களே? வாருங்கள். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். பொருள் இல்லாதவரை ஒரு பொருளாக கூட மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம், பொருட்செல்வமாகும். அந்த பொருட்செல்வம் அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் கிடையாது. பொருட்செல்வமின்றி வேறு எதுவும் இந்த உலகில் சிறந்தது கிடையாது என்கிறார் வள்ளுவர். இந்த குறட்பாவில் சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. ஏனென்றால் பொருள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் எனும் செல்வம் எனும் பொருளையே தந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி மாணவர்களே. இது ஒரு மனப்பாட செயலும் ஆகும். அடுத்ததாக, அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி அப்படின்னா முறையறிந்து, தீமையற்ற, தீதின்றினா தீமையற்ற வழியில் வந்த செல்வம், சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தருகிறது என்கிறார் வள்ளுவர். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புள்ளார் புரளவிடர். மற்றவர்களிடமிருந்து இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளானது ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அதாவது, அருளும் அன்பும் இல்லாமல் தீய வழியில் வரும் செல்வத்தை ஏற்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. அதாவது, தன்னுடைய கைப்பொருளை கொண்டு, தன்னுடைய கைப்பொருள்னால் தான் சேமித்து வைத்த பொருட்களை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது, மலை மீது பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை செய்யும் போரை
பார்ப்பது போன்றது என்கிறார் வள்ளுவர். இதில் உவமையணி பயின்று வந்துள்ளது. இது ஒரு மனப்பாட செயல் மாணவர்களே. செய்க பொருளை செருணர் செருக்கற்கும் எக்கதனிர் கூறியதில். செய்க பொருளை, ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். செய்க பொருளை என்றால் ஒருவர் பொருளை சம்பாதிக்க வேண்டும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவர். கூடா நட்பு, எவருடைய நட்பு வேண்டாம் என்கிறார் வள்ளுவர். பாருங்கள், தொழுகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து. ஒரு பகைவர் தொழுது நிற்கும் கையின் உள்ளும், தொழுது நிற்கும் என்றால் கை கூப்பி இறைவனை வணங்கும் போது கூட தனது கையினுள் கொலை கருவியை மறைத்து வைப்பார்களாம். அதுபோல ஒருவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும். ஒருவர் அழுகுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்பக்கூடாது. அவங்களுடைய கண்ணீருக்கு உள்ள கூட வஞ்சகம் எனும் பொறாமை குணம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்கிறார் வள்ளுவர். பகைமாட்சி, பகைமாட்சி என்பது எவர் மீதும் பகை கொள்ளாமல் இருப்பதே பகைமாட்சி ஆகும். அதற்கான குறட்பாக்கள் இரண்டு பார்ப்போமா மாணவர்களே? வாருங்கள். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடமும் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? சுற்றத்தாரிடம், சுற்றத்தார்னா தன்னை சூழ்ந்தவரிடம் அன்பு இல்லாமல் இருப்பதும் பொருந்திய துணை, ஒருவருக்கு பொருந்திய துணை இல்லாமல் இருப்பதும் வலிமை இல்லாமல் இருப்பதும் அவன் எப்படி பகைவரின் வலிமையை வெல்ல முடியும் என்கிறார் வள்ளுவர். அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அறியான், அஞ்சும் அறியான்னா என்ன பாருங்கள், அந்த ஐந்தும் என்னன்னு பாருங்கள். மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரியாமல் இருக்கிறவங்க. பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும் என்கிறார் வள்ளுவர். ஐந்தும் என்றால் இந்த ஐந்தும் தான். எது? மனதில் துணிவு இல்லாமல் இருத்தல், அறிய வேண்டியவற்றை அறியாமல் இருத்தல், பொருந்தும் பண்பு இல்லாமல் இருத்தல், பிறருக்கு கொடுத்து உதவாதவர். இவர்கள் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் எதற்கு அடிபடிவார்களாம்? பகைக்கு ஆட்பட நேரிடும் என்கிறார் வள்ளுவர். குடி செயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டும் நீள்வினையால் நீளும் குடி. ஆள்வினை என்றால் விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சியும் ஆன்ற அறிவு என்றால் சிறந்த அறிவாற்றல். இந்த இரண்டும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி. குடி என்றால் தனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமான் சுற்றும் உலகு. அதாவது குற்றமில்லாமல், குற்றம் என்றால் தீய குணம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உளவாக கொண்டு போற்றுவார்களாம். நல்குறவு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மை என்றால் வறுமை. ஒருவருக்கு வறுமை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும் என்கிறார் வள்ளுவர். இதில் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பயின்று வந்துள்ளது. ஏனெனில் இன்மை எனும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து வறுமை எனும் பொருளையே உணர்த்துவதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். அடுத்ததாக இரவு. இரவு என்றால் பிறரிடம் பொருட்களை யாசகமாக கேட்பது. கரம் பிடிப்பை இல்லாரை காணின் நிறப்பிடிம்பை எல்லாம் ஒருங்கு கெடும். அதற்கான பொருள், தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுவதும் கெடும். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளும் உவப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சி பொங்கும். நம்மிடம் இல்லாத பொருளை பிறரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு
எள்ளி இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருளை கொடுத்தாரே ஆனால் இறப்பவரின் மனதில், இறப்பவர்னா பொருளை கேட்பவரின் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் என்கிறார் வள்ளுவர். கயமை, கயமை என்றால் திருடுதல். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில். மக்களை போலவே இருப்பர் கயவர், திருடர்கள் மக்களை போலவே அவர்களோடு ஒத்து இருப்பர். கயவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்றத்தை ஒப்புமையே வேறதிலும் நாம் கண்டதில்லை. இதில் பயின்றுள்ள அணி ஓமையணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவ செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரு தன்மையுடையவர், அதான் தேவர் அணையர் கயவர். எவ்வாறு, அது எப்படினா, தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்பும் செயல்களை செய்து கொண்டே போவார்களாம். இறுதியாக சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர், அவர்கள் சான்றோர்களாவர். ஆனால் கரும்பை போல நெருக்கி பிழிந்தால் ஒழிய கயவர் பயன்படுவர் என்கிறார் வள்ளுவர். என்ன மாணவர்களே, திருக்குறளின் அறக்கருத்துக்களை கண்டீர்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.